சென்னை அசோக் நகரில் வாகன ஓட்டியிடம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் லஞ்சம் வாங்கும் வீடியோ இணையத்தில் வைரலானதைத் தொடர்ந்து அவர் பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். சென்னை அசோக் நகரில் கடந்த சனிக்கிழமை இரவு குடிபோதையில் பைக் ஓட்டிய இளைஞரை போக்குவரத்து போலீசார் பிடித்துள்ளனர். இதனையடுத்து 10,000 ரூபாய் அபராதம் செலுத்திவிட்டு வந்த அந்த இளைஞர் வண்டி சாவியை அசோக் நகர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாகராஜனிடம் கேட்டுள்ளார். அதற்கு அவர் தனக்கு தனியாக 5,000 ரூபாய் லஞ்சம் தராவிட்டால் ஓட்டுநர் உரிமத்தை கேன்சல் செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானதையடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் நாகராஜனை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பணியிட மாற்றம் செய்தனர். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. நீ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சார். கொஞ்சம் சிக்னல் வேலை ஒரு தடவை பண்ணால் 500 ரூபாய், ரெண்டாம் வாட்டி பண்ணால் 1,000 ரூபாய். அப்படி போயிருக்கு. நீ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சார். கொஞ்சம் கடுமையான சட்டத்தை போட்டாங்க. எவ்வளோ கேஸ் ஆகுது? நகையை அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.